சைவ உணவை மேற்கொள்ள என்ன உபாயம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவருக்கு ஒரு ஒரு மாதம் ஒன்று கூப்பிட்டு சொன்னா இத்தனாம் தேதி பிறந்தார். இப்ப என்ன கேட்டாரு எத்தனாம் தேதி பிறந்தா? 13/1/1936 சாவரத்தே தெரியமாட்டாரு. முன்னே செஞ்ச நான் முன்னே ஓயிட் பண்ணு. எனக்கு தெரியாம இருக்கோசா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் 13/1/1936 பிறந்தேன். ஆனால் எப்போ சாவரன்னு கேட்டான் தேதி தெரிஞ்சால் இப்போ செத்து போடுவேன். ஆகவே எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் பெறணும். அகத்தியசா, நீ பெற்ற அந்த பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும். எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு தர வேண்டும். எங்களை என்ன இருக்கும் ஆசான் ஆசி பெற்ற என்னிடம் யமன் வருவானா? யார் தாண்டு வருவா? முதுபெரு தலைவன் அகத்தியசனையும் முருகப்பெருமானையும் அருணிகநாதனையும் ராமலிங்க சாமியும் வணங்கியிருக்கிறேன். என்னிடம் காலன் யமன் வந்தால் மீசை முறுக்கி கட்டினான். இந்த பக்கம் மீசை முடுற 10 யானை இப்படி கண்டு பணங்கா வரிசி முறிச்சு பார்த்தான். டேய் முன்னையே உதவாயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் என்ன இருக்காத என்னை நெருங்குவதுக்கு உனக்கு ஆற்றல் கிடையாது. நான் யார் தெரியுமா? ஆசான் அகத்தியசன் அருள்முகன் ஆட்சி பெற்றிருக்கிறேன். ராமலிங்க சாமியில் ஆசி அருள் பெற்றிருக்கிறேன். திருமலை தேவன் அருள் பெற்றிருக்கிறேன். ஏ யமனே, உன்னை எரிச்சப்படுவேன். சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவனை வர மறுத்தால் பிரதியை அடித்து கொண்டு விடுவான். ஆனால் எங்களை நெருங்கினால் எங்களுடைய பார்வைப்பட்டாலே யமன் நடுங்குவான். எங்கள் பார்வைப்பட்டாலே யமன் எரிந்து போவான். எங்கள் பார்வைப்பட்டாலே அஞ்சு நடுங்குவான். யாரும் அந்த ஆற்றல் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. எப்படி கேட்கணும்? அகத்தியசா, என்னை கால அணுகாமல் இருக்கணும். யமன் என்னை வரக்கூடாதுன்னா யமன் யாருன்னு கேட்டான். அடே, உன் தேகதாண்டா யமன். இந்த கவம் இருக்குல்ல அதே யமன். உன்னுடைய பொறாமையே யமன், உன்னுடைய கோபமே யமன். நீ எதையெல்லாம் நம்புறிய அதே யமன். அப்போ நிலையில்லாத ஒன்றை நம்புகின்றவனுக்கு அதுவே யமன். ஆக அறிவு தான் ஒரு மனிதனை கடவுளாக்கக்கூடியது. அந்த அறிவும் ஆசான் பெறணும். ஆசான் தந்தாத நுண்ணிய நூல் பெற கற்பினும் மற்றது உண்மை அறிவே பண்ணா. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறினா. அப்படி பல பொருளை பார்க்குற, ஒரு ஆண் மகனை பார்க்குற, பெண்ணை பார்க்குற, என்ன ஜீவராசி பார்க்குற, அது என்னுடைய எப்படி இயங்குது? ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் ஊர்வடம் 11/9 மானோடம் நீர் பறவை நாற்காடு ஒரு பவத்து சீரிய பந்தமாமத்தேவர் பயணம் அது ஒரு பாட்டு இருக்குது. ஆக இதை ஒரு உயிரை பார்க்கும்போது எறும்பை பார்க்கும்போதே அதோடைய இயல்புனா அதில் இருக்கிற அணுக்கள் எப்படி இருக்கும்? ஒரு யானையை பார்க்குறோம், எறும்பையும் பார்த்து உணரணும். ஒரு யானையை பார்த்து உணரணும், ஒரு சிங்கத்தை பார்த்து உணரணும், ஒரு புலியை பார்த்து உணரணும். ஆக அந்த உயிரைகளை பார்க்கும்போதே அதோடய இயல்பு புரிந்துக்கணும். ஆக இப்போ என்ன காலத்து இப்போ எப்படி இருக்குது காலம் என்றால் எல்லாம் மதுபானம் சாப்பிட்றாங்க. இந்த மதுபானங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.